இன்றைக்கி மரம் செடி நட வேண்டும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 1 மினிட் ப்ளீஸில். எங்கள் மாமா ஒருத்தர் இருந்தார், அவரோட பையனோட கல்யாணத்துக்கு எல்லாத்துக்கும் மரக்கன்றுகள் செடிகள் அந்த மாதிரி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் போச்சு. அந்த பையனுக்கு வந்து ஒரு பையன் பிறந்து அவனோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வந்து எல்லாரையும் அழைக்கிறதுக்காக அந்த சொந்தக்காரங்க வீடுகளுக்கெல்லாம் போனார். அந்த சொந்தக்காரங்க வீடுகளுக்கெல்லாம் போனால் அவர் கொடுத்த செடியிலேருந்து நிறைய பூ பூத்துருக்கு, காய் காய்ச்சிருக்கு, நல்லா வெண்டைக்காய் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் காய்ச்சி நல்லா ஆர்கானிக்காக இருக்குது சார் சாப்பிட்டோன்னு ஒருத்தரும் ஒரு விதமும் அவருக்கு நன்றி சொன்னாங்க. சிலர், சார் இந்த பூக்களையெல்லாம் நான் எங்களோட சுவாமிக்கு போட்டோம், ரொம்ப நல்லா இருந்தது சார், நான் வந்து இந்த வாழைக்கண்டு பார்த்தீங்களா இவ்வளோ தூரம் நான் வளர்ந்துருக்கேன் அப்படின்லாம் சொல்லும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் என்ன சொல்றேன், இது சந்தோஷத்தை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த செடி கொடிகளோட மூச்சு தான் நமக்கு மூச்சு காற்று. நம்மளோட உயிர் அதுகிட்ட இருக்கு, அதோட உயிர் நம்மகிட்ட இருக்கு. அது விடுற மூச்சை நம்ம சுவாசிக்கிறோம், நம்ம விடுற மூச்சை அது சுவாசிக்குது. ஸோ எல்லோரும் செடி கொடி நடுங்கள். அடுத்த 1 மினிட் பீஸ்ல உங்களை சந்திக்கிறேன். பபாய்.